வணக்கம் நண்பர்களே, நான் திவ்யா பன்னீர்செல்வம். டுடே ரீடர், டுமாரோ லீடர் என்ற பொன்மொழி உண்மையிலே நம்ம அன்றாட வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று தாங்க. நம்ம எந்த அளவுக்கு அதிகமாக படிக்கிறோமோ அந்த அளவுக்கு அறிவும் வளருது. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவுன்னு சும்மாவா சொன்னாங்க? அந்த வகையில் நான் படித்த சில நூல்களையும் நாவல்களையும் பற்றி உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள நினைக்கிறேன். வாங்க நம்ம புக் ஜேர்னிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்திய ஜனாதிபதியின் சாகித்ய அகாடமியின் பரிசினை பெற்ற மற்றும் ரஷ்ய மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட அகல் விளக்கு எனும் நாவல்தான். இதன் எழுத்தாளர் டாக்டர் மு வரதராசன். டாக்டர் மூவை பற்றி நிறைய பேர்த்துக்கு தெரிய வாய்ப்புண்டு. அவர் 20 நூற்றாண்டின் தமிழக வரலாற்றிலும் தமிழ் இலக்கிய வரலாற்றிலும் சீரிய தமிழ் தொன்றை ஆற்றி வந்த புகழ்பெற்ற எழுத்தாளர் ஆவார். 1938 ஆண்டு எழுத தொடங்கியதிலிருந்து அவரோட 62 வயது வரை மொத்தம் 85 நூல்கள் எழுதியிருக்கிறார். இன்றைக்கால இளைஞர்களுக்கு பல நல்ல கருத்துக்களை எடுத்துரைக்கும் வகையில் தான் அவரோட நூல்கள் எல்லாமே அமைஞ்சிருக்கு. அந்த வகையில் அகல் விளக்கு ஒன்று. ஏன் கேட்குறீங்களா? வாங்க இப்போ நாவல்களை போவோம். அகல் விளக்குனா அது ஒரு வகை எண்ணெய் விளக்குன்னு நம்ம எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் அளவான ஒளியோடு கவர்ச்சியின்றி நீண்ட நேரம் எரியக்கூடியதுன்னு தெரியும். ஏன் டாக்டர் மூவா இந்த நாவலுக்கு அகல் விளக்கு என்று பெயர் வைத்துள்ளார்? அது மட்டும் இல்லாமல் இந்த நாவலுடைய முதன்மை கதாபாத்திரமான வேலையினையும் அகல் விளக்கோடு ஒப்பிட்டு இருக்கிறார் என்பதனை இந்நாவலை படிக்க படிக்க நம்மளால் உணர முடியும். இந்த நாவலுடைய கதைச்சுருக்கத்தை பற்றி பார்த்த பிறகு ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் வரும் முக்கியமான கருத்துக்களை பற்றியும் பார்ப்போம். வாங்க. வலசாப்பேட்டை என்னும் ஊரில் தான் இந்த கதை தொடங்குது. அங்கு தன் குடும்பத்தினரோடு வாழ்ந்து வரான் வேலையன் என்னும் வேலு. உயர்நிலை பள்ளியில் படிக்கிறாமல் படிப்பிலும் உடல் நிறுத்தில் சுமாராக தான் இருக்கான். இதனிடையே பெருங்காஞ்சியிலிருந்து சந்திரன் வலசப்பேட்டைக்கு உயர்நிலை பள்ளியில் படிப்பை தொடர வரான். சந்திரன் அழகும் அறிவும் சுறுசுறுப்பும் மிக்கவன். சந்திரன் வேலையனோட அண்டை வீட்டில் தான் குடியேறான். பக்கம் பக்கம் வீடு என்பதாலும் இருவருக்கும் ஒரே வயது என்பதாலும் ரெண்டு பேரும் நெருங்கிய நண்பர்களாக பழகிறாங்க. சந்திரன் சில சமயம் பலரால் பாராட்டப்படும் போதெல்லாம் தன் குறையை எண்ணி வருத்தப்படுவான் வேலையன். என்னதான் வருத்தப்பட்டாலும் ரெண்டு பேரும் நல்ல நெருங்கிய நண்பர்களாக தான் பழகினாங்க. இருவரும் பள்ளிக்கு ஒன்றா போகிறது, பொழுது மகிழ்ச்சியாக கழிக்கிறது. விடுமுறைன்னு வந்துட்டால் சந்திரனுடைய ஊருக்கு செல்லும் வேலையன் அவங்க குடும்பத்தோட அன்பை பெறுறது, இப்படின்னு ஒன்று நெருக்கமாக இருந்தாங்க. இவ்வளோ நெருக்கமாக இருந்தவர்களுள் பிரிவு ஏற்படுது. எஸ்எல்சி தேர்வில் வெற்றி பெற்ற சந்திரன் கல்லூரியில் தன் படிப்பை தொடர்றான். வேலையனும் நிமோனியா காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு தோல்வி அடைஞ்சதால் மேலும் ஒரு ஆண்டு அதிக வகுப்பில் பயில வேண்டிய நிலைக்கு ஆளாகிறான். கல்லூரியில் சேர்ந்த சந்திரன் அவனுக்கு படிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி அடிக்கடி வேலையனுக்கு கடிதம் எழுதுகிறான். அந்த கடிதத்தில் படித்த வேலையன் மறு ஆண்டு சிறப்பான முறையில் தேர்வு எழுதி அதே கல்லூரியில் சேர்றான். ஒரே கல்லூரியில் படித்தாலும் சந்திரன் முன்பு போல் இல்லாமல் தன்னுடன் இடைவெளி விட்டு பழகிறத வேலையன் உணர்றான். சரி, அவன்கிட்ட தான் நல்லா பழகலைன்னு பார்த்தா கல்வியில நாட்டை செலுத்தாமல் நாடகத்தில் நடிக்கிறது, கடற்கரை சுற்றி பார்க்கறது போன்ற புற நடவடிக்கைகளை சந்திரன் நாட்டம் செலுத்தி வந்தான். இதை பார்த்த வேலையை ரொம்ப மன வருத்தப்பட்டான். மேலும் இமாவதி என்னும் பெண் மேலே ஒருத்தலை காதலை வளர்த்த சந்திரன் அவளுக்கு திருமணம் நிச்சயமாக இருப்பதை அறிஞ்சு கல்லூரியை விட்டே காணாமல் போயிடுறான். வேலையனும் சந்திரனின் அப்பா சாமண்ணாவும் பல இடங்களில் சந்திரனை தேடி பார்க்குறாங்க. ஆனால் சந்திரனை கண்டுபிடிக்கவே முடியல. சந்திரனோட பிரிவால் அவன் தாய் துயரம் தாங்காமல் இறந்தே போயிடுறாங்க. சில காலத்துக்கு பிறகு சாந்தலிங்கம் என்ற முன்னாள் மாணவரின் மூலம் சந்திரன் நீலகிரி மலையில் ஒளிஞ்சு வாழ்ந்துட்டுருக்கிற தகவலை வேலையன் அறிகிறான். பிறகு வேலையின் சாமண்ணா மற்றும் ஆசிரியர் மூவரும் சென்று சந்திரனை கண்டுபிடித்து பேசி அழைச்சிட்டு வராங்க. சாமண்ணா சந்திரனுக்கு வள்ளி என பெண்ணோட திருமணம் நடத்தி வைக்கிறாரு. அதுக்கடுத்ததாக வேலையனோட கல்லூரி நண்பன் மாலனுக்கும் சந்திரனோட தங்கை கற்பகத்திற்கும் திருமணம் ஏற்படுத்தப்படுகிறது. கற்பகத்தின் மீது என்னதான் வேலையனுக்கு விருப்பம் இருந்தாலும் தன் நண்பனுக்காக விட்டு கொடுக்குறான். கற்பகத்தோட திருமணத்தின் போது சந்திரன் குடும்ப பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிறான். அது மட்டும் இல்லாமல் ஊரில் பல ஒழுக்க கேடான விஷயத்தையும் செய்கிறான். இதெல்லாம் பார்த்த வேலையன் மன உணஞ்சி போனான். இதுக்கிடையிலையும் பிஏ தேர்வை நல்ல முறையில் எழுதி முடித்த வேலையனுக்கு அவன் அத்த மக கயற்கண்ணியுடன் திருமணம் ஏற்படுத்தப்படுகிறது. வேலையனோட தங்கை மணிமேகலைக்கும் பள்ளி ஆசிரியர் ஒருவருடன் திருமணம் செய்து வைக்க ஏற்பாடாகுது. அண்ணன் தங்கை இருவருக்கும் ஒரே மேடையில் திருமணம் நடத்தப்படுது. திருமணத்திற்கு பிறகு வேலையனுக்கு கோயம்புத்தூரில் கூட்டுறவு துணை பதிவு வேலை கிடைக்கிது. நீண்ட நாள் கழித்து விடுமுறையில் வீடு திரும்பிய வேலையன் சந்திரனோட மனைவி வள்ளி தற்கொலை செய்து கொண்ட செய்தி அறிந்து அதிர்ச்சி அடைகிறான். அது மட்டும் இல்லாமல்
சொத்து தகராறால் கற்பகம் தன் கணவன் மாலனை விட்டு பிரிந்து தன் தந்தை வீட்டில் வசிக்க தகவலும் வேலையனோட காதுகளுக்கு எட்டுது. நல்ல மனம் வாய்ந்தவன் என தான் அங்கீகாரம் கொடுத்த மாலன் மூட நம்பிக்கையில ஈடுபாடு கொண்டு நடந்து கொள்ளும் முறையை நினைச்சு வேலையன் ரொம்பவே கவலைப்பட்டான். இருப்பினும் அவனுக்கு பண உதவி செய்ததோடு இல்லாம தக்க அறிவுரையும் கோரி திருத்தவும் முனைகிறான் வேலையன். நீண்ட நாள் கழித்து ஈரோட்டிலிருந்து சென்னைக்கு வேலை மாற்ற கண்ட வேலையன் ஒரு நாள் சந்திரனை தொழுநோயாளியா சந்திக்கிறான். ஒழுக்கம் இல்லாம பல பெண்களோட உறவு கொண்டதோட பல குடும்பங்களையும் அழிச்சிட்டதை நினைச்சு சந்திரன் ரொம்பவே உள்ள நின்று பேசுறான். தொழுநோயாளி என்ற அருவறுப்பும் பார்க்காம வேலையன் சந்திரனை தன் வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் அவனுக்கான சேவையெல்லாம் செய்யறான். ஒரு நாள் காலையில் சந்திரன் நோய் முற்றுவிட்ட நிலையில் உயிர் துறக்கிறான். வேலையன் அவனுக்கு செய்ய வேண்டிய இறுதி காரியங்கள் அனைத்தையும் செஞ்சு முடிக்கிறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த நாவலோட கதை சுருக்கம். இந்த கதை சுருக்கத்திலே நம்ம நல்ல ஒன்று புரிஞ்சுக்க முடியும், ஏன் டாக்டர் மூவா இந்த நாவலுக்கு அகல் விளக்குன்னு பேர் வச்சாரு, அது மட்டும் இல்லாமல் முதன்மை கதாபாத்திரமான வேலையனையும் அகல் விளக்கோட ஒப்பிட்டாரு அப்படி என்பது. முன்பு நான் சொன்ன மாதிரி டாக்டர் மூவாவோட எல்லா நாவலும் இந்த காலத்து இளைஞர்களுக்கு பொருந்தும் வகையில் தான் அமையும். அந்த வகையில் இந்த நாவலில் நம்ம எடுத்துக்கிட்டால் தாழ்வு மனப்பான்மை அப்படின்றது கண்டிப்பாக இந்த நாவலை படிக்கிறவங்களுக்கு இருக்காது. அது மட்டும் இல்லாமல் நண்பர்கள் தவறான வழியில் போனால் நம்ம என்ன செஞ்சால் அவங்கள திருத்தணும் அப்படின்ற வழிமுறையும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். மேலும் தவறான சிந்தனைகள் என்பது நம்ம இடத்துல கண்டிப்பாக இருக்காது, செல்ஃப் கான்ஃபிடென்ட் கண்டிப்பாக அதிகமாகும். அதெல்லாம் மட்டும் இல்லாமல் நல்ல கல்வி எப்போவுமே நல்ல வாழ்க்கையை தரும் அப்படின்றத நம்ம எல்லாத்தினாலும் உணர முடியும். இதெல்லாம் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய நல்ல கருத்துக்களை இந்த நாவல் உள்ளடக்கியிருக்கு. ஆகவே அனைவரும் வாசித்த பயன்பெறுவோம். இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் இந்த நாவலோட அத்தியாயங்களை ஒவ்வொன்றையும் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.